வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலிருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். நீட் எழுதி முடித்த மாணவர்களுக்கும் சரி, அவருடைய பெற்றோர்களுக்கும் சரி, மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட் ஆன்சர் கீ ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கே டிலே ஆச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் இருக்குது, அதன் பின்னாடி ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படின்றது தான் மிகப்பெரிய குவஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம தேடும்போது நிறைய திடுக்கிடும் விஷயங்கள் வந்துச்சு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேரடி வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க, 16.5 லட்சம் மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதினாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய சிறு சிறு தவறுகள், அதாவது போன வருடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு, இந்த வருடம் அந்தளவுக்கு இல்லைன்னா கூட சில கிளிச்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அது என்னன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஸ்ரீ கங்கா நகர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குவஸ்டின் பேப்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் மீடியம் குவஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும், அதுவே நம்ம ரீஜினல் லாங்குவேஜில் நம்ம எக்ஸாம் எழுதணும்னா ரீஜினல், இப்போ தமிழ் எழுதுகிறோம்னா தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்குரிய குவஸ்டின் கொடுக்காம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய குவஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதை எதிர்த்து வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் என்டிஏ அஃபீஷியல்ஸும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ இந்த ஒரு கேஸ்னாலையும் என்டிஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சிபிஐ நம்மளுடைய சிபிஐ வந்து 11 மாணவர்கள் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் ஆள் மாறாட்டம் பண்ணதுனால தான். ஸோ இந்த ஒவ்வொரு ஆள் மாறாட்டத்துக்கும் 20 லட்சத்துலேருந்து 40 லட்சரூபா வரைக்கும் அந்த பணம் பெற்றிருப்பதாக வந்து வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி அண்ட் மகாராஷ்டிரா இந்த 4 ஸ்டேட்ஸில் நடந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் 11 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இது போக இந்த லிங்க் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அதாவது எவ்வளோ டெப்த்தாக இருக்குது அப்படின்றதையும் சிபிஐ தொடர்ந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இதுவும் ஒரு காரணம், சரிங்களா? இந்த இரண்டு காரணங்களால் தான் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்டிஏ வந்து இவ்வளோ காலதாமதமாகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் ஃப்ரைடே வாக்கில், அதாவது இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டதில் கிடச்சிருக்குது. ஸோ ஃப்ரைடே அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. மேபி அப்படி இல்லை, ஃப்ரைடே வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து கன்ஃபார்ம்டாக வந்துடும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம், சரிங்களா? ஸோ மாணவர்கள் யாரும் கலங்க வேண்டாம், இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான், இந்த ரெண்டு விஷயத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதை தொடர்ந்து ரிசல்ட்டும் நமக்கு வெளியாயிரும். ஸோ யாரும் பதட்டப்படாமல் அமைதியாக இருங்க. ஸோ வேறு ஏதாவது நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னா அந்த ப்ராசஸரை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், சரிங்களா? சப்போஸ் நீட்டில் ரிசல்ட்டில் மார்க் குறைஞ்சி வேறு ஏதாவது எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் யாரும் கவலைப்படக்கூடாது. ஸோ அதற்கும் இப்போவே ரெடியாக இருங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.